கிராமர் உடல் உறுப்பு பயன்பாட்டு விதியை மெய்விக்க உதாரணமாக கூறினார். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டகச் செவி. ஜீன் பாப்டஸ் லமார்க் உடல் உறுப்பு பயன்பாடு பற்றி விதியை விளக்கியிருக்கிறார். இவருடைய கூற்றுப்படி தொடர்ந்து அதிக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் நன்கு வளர்ச்சி பெறும் என்றும், பயன்படாத உறுப்புகள் நாளடைவில் பயனிழந்து சிறுத்து போகும் என்றும் விளக்குகிறார். லமார்க் இவ்விதியை மெய்ப்பதற்காக ஒட்டகச்சிவிங்கனுடைய கழுத்தை எடுத்துக்காட்டாக கொண்டு விளக்குகிறார். அதாவது உயரமான மரக்கிளையின் இலைகளை பறித்து உண்பதற்காக ஒட்டகச்சிவிங்கி நீட்டிய கழுத்தானது நாளடைவில் நீளமாக மாறியது என்றும், தேவையும் எண்ணமும் தான் இம்மாற்றத்திற்கு காரணம் என்றும் விளக்குகிறார். கரிம வேதியியல் பரிணாமம் குறித்த கருத்தை வெளியிட்டவர் லமார்க் ஆவார். லமார்க் உடல் உறுப்பு பயன்பாட்டு விதியை மெய்விக்க ஒட்டகச்சிவிங்கியை உதாரணமாக கூறினார். ஒட்டகச்சிவிங்கி உடல் உறுப்பு பயன்பாட்டு விதியை மெய்விக்க ஒட்டகச்சிவிங்கியை உதாரணம்.